விழாவிற்கு காத்திருக்கும் பூங்கா புதர்மாண்டி வீணாகும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசை பேரூராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு எல்டிஎம் நகர் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 31.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பூங்கா மேம்பாட்டு பணிகள் துவங்கி நடந்து வந்தது. 180 நாட்களில் முடிக்க உத்தரவிட்டு நடந்து வந்த பூங்கா பணிகளை கடந்த மே மாதம் பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி பூங்கா பணிகளை ஆய்வு செய்தார். ஆனால் இன்று வரை பூங்கா திறப்பு விழா நடத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராததால் பூங்கா புதர்மண்டி விளையாட்டு உபகரணங்கள் வீணாகி வருகிறது. இது இப்பகுதி வாசிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் திருமலிசை பேரூராட்சியில் பூங்கா பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமலிசை பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.